இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல்ல எப்ப வந்து தாத்தா படிக்கட்டுல இருந்து உருண்டாரோ அப்ப இருந்தே வந்து நமக்கு ரொம்ப எமோஷனலான அதே சமயத்துல வந்து ஒரு மாதிரி கோபி மேல கோபம் வர மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல இப்ப புதுசா வந்து நடுவில் நேத்து வந்து அந்த கோபி வந்து கட்டில் வாங்கி கொடுத்தது, இதுல செடியன் வந்து 50,000 கட்டில் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்லாம் கேட்கும் போது கோபியோட இன்னொரு பக்கத்தை அவர் வந்து அவர் தன்னுடைய அப்பா மேல அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, அவருக்கு வந்து அவன் மனசுல இங்க கடமைகள்லாம் இருந்தாலும் கூட அவர் மனசு வந்து வேற ஒரு இடத்துல இருக்கு அதுதான் பிரச்சனைங்கிற மாதிரி லைட்டா பாசிட்டிவ் கொண்டு போயிட்டு இருந்தது. டமா அப்படின்னு போட்டு உடைக்கிற மாதிரி நாளைக்கு ப்ரோமோ இருக்க போது. இல்ல ஏற்கனவே வந்து வீட்டுக்கு எப்ப வரீங்கன்னு சொல்லி கேட்டாங்க ராதிகா, உங்களும் வந்து வீட்டுக்கு ஒரு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாளைன்னு காமிக்கிற அந்த ஒரு போர்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து ராஜேஷ் தொல்லை பண்ண மாட்டார், நம்ம மட்டும்தான் நமக்கு நானும் மையம் தான் அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷப்படுறாரு. பட் உடனே இனிமே என் கூட எப்ப வந்து நீங்களும் வந்துட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படியே தோல்ல சாஞ்சுக்கிறாங்க. இவரும் கட்டி பிடிச்சிட்டு வந்து இனிமே நான் வந்துடுறேன், நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப எவ்வளவு பிரச்சனை அங்க இருந்தாலும் அவர் இங்க வரதுக்கு தான் ரெடியா இருக்காரு. அந்த வீட்டை விட்டு மொத்தமா கிளம்பி முடிவு பண்ணிட்டாரு. இதுல அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு தூரம் மோசமான நிலைமை இருக்கும் போது கூட இவர் இப்படி பண்ணிட்டாருங்கிறது கண்டிப்பா நிறைய கோபத்தை அவர் மேல திருப்ப போகுது. இவர் இப்படி இப்பவும் இந்த சமயத்திலும் இப்படி அங்கதான் போகணும், ராதிகா கூட தான் வாழணும்னு நினைக்கிறத பத்தி உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.